ஹமாஸ் இயக்கத்தின் தலைமையகம் கத்தாரில் இருந்து துருக்கிக்கு மாற்றவா? இஸ்ரேல் ஊடகங்களின் செய்திக்கு ஹமாஸ் அமைப்பு மறுப்பு. கடந்த ஓராண்டாக நீடித்து வரும் காசா இஸ்ரேல் போரை நிறுத்த கத்தார் மத்தியஸ்தம் செய்து வந்தது. ஆனால் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தராக செயல்படுவதிலிருந்து கத்தார் கடந்த வாரம் விலகியது. இரு நாடுகளும் உண்மையான பேச்சுவார்த்தையை விரும்பும் போது மீண்டும் இந்த பணியை துவங்க இருப்பதாக கத்தார் அறிவித்தது. இதனால் ஹமாஸ் பிரதிநிதிகள் கத்தாரில் இருப்பதை அமெரிக்கா விரும்பவில்லை என்றும் அவர்களை கத்தார் வெளியேற்றக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகி வந்தன. சமீப காலமாக ஹமாஸ் இயக்கத்தின் தலைமை கத்தாரில் இருந்து துருக்கிக்கு இடம்பெயர்வதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி பரப்பி வந்தன. ஆனால் இது இஸ்ரேல் பரப்பி வரும் வதந்தி என்றும் ஹமாஸின் அரசியல் பணியகத்தை கத்தாரில் இருந்து துருக்கிக்கு மாற்றப்போவதில்லை என்றும் ஹமாஸ் தலைமை உறுதியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் ஹமாஸை சேர்ந்த முக்கிய உறுப்பினர்கள் சிலர் பணி நிமித்தமாக துருக்கிக்கு செல்ல உள்ளதாகவும் இதனால் ஹமாஸ் தலைமையகம் துருக்கிக்கு மாற உள்ளதாக வதந்தி பரப்பப்படுவதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கு முன்னதாக தோஹாவில் உள்ள ஹமாஸ் தலைமை அலுவலகம் இடமாற்றம் பற்றிய செய்திகள் தவறானவை என கத்தாரின் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.